Hello friends, welcome back to Priyaram Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னோட சுடிதார் கலெக்ஷன் தாங்க. நவம்பர்ல வந்துட்டு நம்ம பாப்பாவோட ஃபங்க்ஷனுக்காக இந்தியா போயிருந்தோம். ஸோ போயிட்டு வரும்போது கொஞ்சம் சுடிதார்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த சுடிதார் என்னென்ன என்ன மாதிரி ரேட்டு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சுடிதார்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல ஆலியா கட் டைப்பு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் பேண்ட் வரும், நல்ல நார்மல் அந்த ஃப்ளோரல் வச்சுட்டு இங்கேக்குள்ளே கொஞ்சம் நல்லா ஒர்க் இருக்குது. இந்த மாதிரி ஒர்க் உள்ள ஆலியா கட். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2600 சம்திங் அந்த மாதிரி வந்துச்சு. நல்ல ஃபுல் ஹேண்டும் கூட நல்லா கைக்கு கரெக்டாக நம்மளுக்கு ஃபிட்டாக எடுத்துருக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ வாங்க அடுத்து என்ன சுடிதாருங்கிறத பார்க்கலாம். இன்னும் வாங்கிட்டு வந்தது தான் சுடிதார்ஸ். வாங்க இப்போ நம்ம ஒன்றுன்னா பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், என்னடா இவ்வளோ சுடிதார் எடுத்துகிட்டு வந்திருக்காளே அப்படின்னு நினைக்காதீங்க. நாங்கள் இங்கே வந்து இயர்லி ஒன்ஸ் தான் இங்கேருந்து இந்தியாவுக்கு வரோம். ஸோ எங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்கும். என்னடா இவ்வளோ சுடிதார் எடுக்கிறாங்களே வைக்கிறாங்களே அந்த மாதிரி யாரும் வந்து நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். நீங்கள் ஊரில் இருக்கிறதுனால அப்பப்போ உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்கள் அந்தந்த ஃபங்க்ஷனுக்கு எடுத்துக்கிட்டீங்க, எங்களால் வந்து அப்படி எடுக்க முடியாது. அதனால தான் பல்காக ஒரு 10 சுடிதார் இயர்லி வந்து நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதுவும் போக பாப்பா அவங்களும் இப்போ நல்லா வளர்ந்துட்டாங்க, அவங்களுமே என் ஹைட் இருக்கிறதுனால சுடிதார் போட ஆசைப்படுறாங்க. அந்த ஒரு ரீசனால தான் வந்து எல்லாருக்கும் சேர்த்தே வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். வாங்க இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சுடிதார்லேருந்து ஆரம்பிக்கலாம். இது பாப்பா அன்னைக்கு ஆக்சுவலாக போட்டிருந்தா, ஒரு ஃப்ரெண்டு அவங்க வீட்டில் சபரிமலை அந்த ஐயப்பன் பூஜைக்கு போனப்போ போட்டிருந்த சுடிதார். இது வந்து ஒரு நல்ல ப்ளூ, நேவி ப்ளூவில் இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன் மாதிரி வச்சு இங்கேக்குள்ளே மட்டும் ஒர்க் வர மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் கட்டு, சைடில் ஸ்லிட்டு வச்சுட்டு அந்த மாதிரி இருக்கிற ஸ்ட்ரைட் கட்டு. ஸோ இது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்துச்சு. இதோட காம்பினேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு. ஷாலு பேண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நம்ம பேண்ட்டு, நம்ம நார்மலாக நம்ம போடுற மாதிரி ஸ்ட்ரைட் பேண்ட்டு தான். ஸோ இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இந்த சுடிதாரை வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ இது இப்படி இந்த மாதிரி ஆப்போசிட் கலர் காம்பினேஷனில் வர மாதிரி இருக்கும். அடுத்த சுடிதார் வந்து பார்த்திங்கன்னா, இது எங்கள் அத்தைப்பானோட ஹல்தி ஃபங்க்ஷனுக்கு போட்டிருந்துருப்பேன், நிறைய ரீல்ஸில் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ எனக்கு என்னென்னு தெரியல, இப்போ ஒரு ரொம்ப வந்து எனக்கு ஃபுல் ஹேண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் இந்த இதுவுமே வந்து ஆலியா கட் மாடலில் தான் ஒரு ஃபுல் ஹேண்ட் எடுத்திருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் அதோடய ஃபோட்டோஸ் வேணால் நான் இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இதோட ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2.4-2.5 அந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. மெட்டீரியலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஒர்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆரி ஒர்க் போட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது ஒன்றுமே வந்து நான் எடுத்திருந்தேன். இதோட பேண்ட் ஷால் எல்லாமே சேம் சிமிலர் தான். ஸோ எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை, நார்மல் நம்மளுடைய ஸ்ட்ரைட் கட் பேண்ட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல காட்டன் ஷால் ஒன்று கொடுத்துருந்தாங்க, லைட்டாக கிளிட்டர்ஸ் வச்சுட்டு காட்டன் ஷால் கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான் இந்த சுடிதார். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆஷ் கலர் மாதிரி, ஆஷ்னு சொல்ல முடியாது ப்ளூன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி இந்த வி நெக் வச்சுன இது மாடலு. இது வந்து நல்ல டீப் வியாக இருந்துச்சுங்க. உள்ளே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்ல டீப் வியாக இருந்துச்சு. நான் அவ்வளோ இதாக போட மாட்டேன் அப்படிங்கிறதுனால அவங்கள்ட்ட கொஞ்சோலாம் கட் பண்ண சொல்லி உள்ளே வந்து நான் அதை ஒரு லேயர் லேயராக வச்சு ஸ்டெப் லேயர் மாதிரி வச்சு தச்சுட்டேன். ஸோ இதுவுமே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த இந்த சுடிதாரோடது வந்து அப்படியே அதோட ஆப்போசிட்டில் சாண்டல் கலர் மாதிரி, ஷாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சாண்டல் கலரில். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1200 தாங்க. இதெல்லாம் இன்னும் நான் ரிமூவ் பண்ணல புதுசு, அதனால் டேக்கோடையே வச்சுருக்கேன். 1224 ருபீஸ் தான் வந்துச்சு இந்த குர்தா, சாரி சுடிதார். இது வந்து ஒரு ஃபுல் 3-piece செட்டு. சாரி எல்லோ கலர், எல்லோ கலரை எங்கே பார்த்தாலும் எடுத்துருவாங்க, அது என்னமோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து லைக் ஒரு டிஃப்ரெண்ட் க்ரீன் அண்ட் மெஹந்தி எல்லோ மாதிரி வருது. இதுவும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா பாப்பாவோட ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி பேட்டர்ன் தான். ஸ்ட்ரைட் கட்டு, நல்ல ஒரு ஃபிட் இருக்கும். இந்த ஃபிட்டை வந்து நயன்தாரா ஃபிட்டுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான இது ஒரு ஃபிட்டு வரும், நல்ல ஃபிட்டாக இருக்கும் பாடி ஃபிட்டாக. அதோட பேண்ட்டுமே சேம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ரொம்ப டைட்டாலாம் இருக்காது, நார்மல் கட்டில் உள்ள ஸ்ட்ரைட் கட் பேண்ட்டு. இதோட சால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, லைக் ஒரு காட்டன் ஆர்கான்ஸா மாதிரி இந்த மாதிரி வர மாதிரி இருந்துச்சு. நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு காம்பினேஷன் சொல்லிட்டு இது எடுத்திருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ஏன்னா இதில் நிறைய ஒர்க் இருக்கிறதுனால. இந்த மாதிரி
ப்ரைஸ் 3000 நியர்லி வந்துருச்சுங்க. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ஏன்னா இதோட கட்டிங் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஃபோட்டோ வந்து செம்ம ஃபிட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து 3000 கிட்ட வந்துச்சு. ஆனால் எங்களுக்கு இங்கே கம்பேர் பண்ணும்போது ஊரில் பார்க்கும்போது ரொம்ப ஓகேவாக தோணும். இப்போ 3000 நான் சொல்கிறேன், எனக்கு இங்கே வந்து அப்படின்னு பார்த்தா 14-15 ரியால் வரும். இங்கே 14-15 ரியாலுக்குலாம் நம்ம இவ்வளோ நல்ல ட்ரெஸ்ஸஸ் எடுக்கவே முடியாது. எப்படியும் 25 ரியால் கிட்டே போனால் தான். அதுக்கு நம்ம ஊரில் எடுக்கும்போது வந்து எங்களுக்கு இது பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ இது ஒரு ட்ரெஸ். அடுத்த ட்ரெஸ் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேம் அதே பேட்டர்ன் தான். இந்த பிங்க் கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்கிட்ட இதே மாதிரி முன்னாடி ஒரு பிங்க் இருந்துச்சு, சூப்பராக இருக்கும், நல்ல சூட் ஆகும். அதனால ரொம்ப வருஷம் ஆச்சு, சரி அது மாதிரி எடுத்தா என்னன்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் எடுத்திருந்தேன். இதுவுமே சேம் அதே ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டு தான். சேம் பேண்ட்டு அந்த நம்மளுக்கு வருது இல்லையா, அந்த கொஞ்சம் லூஸில் ஸ்ட்ரெயிட்டாக சைடர்ஸ் கிட்டு வச்சுட்டு வர்ற மாதிரியான பேண்ட்டு. ஷால் நல்லா அழகாக இருந்துச்சுங்க, பனாரசி ஷால் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஷாலு. எனக்கு அதனால ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஆர்கான்சா மாடல் மாதிரியில் நல்ல சாஃப்ட் மெட்டீரியல் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால இந்த ட்ரெஸ் எடுத்துட்டேன். இதை நான் வச்சு காமிக்கிறேன். எல்லாமே போட்டு காமிக்க முடியாது, ஏன்னா எல்லாமே புது ட்ரெஸ், ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்காக எடுத்துருக்கிறது. ஸோ அதனால நான் ஜஸ்ட் உங்களுக்கு வச்சு மட்டும் காமிக்கிறேன். இந்த மாதிரி வரும். இதோட ஷால் தான் வந்து இதுக்கு ப்ளஸ்னே வந்து, இதுவும் நியர்லி 3000 வந்துச்சு நம்மளுக்கு. ஸோ வாங்க அடுத்த ட்ரெஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இது நான் நேற்று போட்டு பார்த்துருப்பீங்க, நேற்று என்னோட ஒரு பிளாக்ல நான் போட்டிருந்துருப்பேன் இந்த ட்ரெஸ். அதுவும் மறுபடியும் அதே தாங்க, எல்லோ கலர்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இதில் இந்த டீப் வி வந்து சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு அழகான ஒர்க்கு, ஆரி ஒர்க் வச்சிட மாதிரி இல்லை, டீப் வி சூப்பராக இருந்துச்சு. அதனால அந்த அந்த இதுதான் இது. சேம் சேம் பேண்ட்டும் இதே தான், ஷாலும் இதே கலர் தான். நம்ம பார்க்க போறது சேம் இதே மாதிரி சிமிலர்ல உள்ள இன்னொரு ட்ரெஸ் தாங்க. ஏன்னா அனுஷ்கா கிருத்திகா சில நேரம் ஒன்னு போல போடணும்னு ஆசைப்படுவாங்க, அதுக்காக வந்து அதே மாதிரி தான் வேற ஒரு ஷேட்ல உள்ள கலர் எடுத்தேன். ஒரு நல்ல ஒரு சிமெண்ட் ப்ளூ அந்த மாதிரி கலர் மாதிரி வரும். அங்கங்க வந்து நம்மளுக்கு அந்த ரோஸ் கலர்ல பூ மாதிரி வச்சு ஆரி ஒர்க் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவும் சேம் அதே மெட்டீரியல் தான், நல்ல சாஃப்ட் மெட்டீரியல், நல்ல ஸ்பன் மெட்டீரியல் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி, சேம் இதே மாதிரி தான். ஸோ கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வேறு கலரில் எடுத்துக்கிட்டேன். இது இதுதான் இதோட கலர் பேண்ட். இது எதுவுமே எல்லாமே சேம் தான். கொஞ்சம் கொஞ்சம் வந்து உள்ள ஒர்க் மட்டும் கொடுத்துருக்காங்க ஷாலில். பேண்ட் வந்து நல்ல நார்மல் ஸ்பன் மெட்டீரியல் பேண்ட்டு தான். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் 2300 தான் வருது. இதோட ப்ரைஸுமே கொஞ்சம் ஒர்க்கு போயிடுச்சுன்னா அது வந்து 2000 கிட்டே வந்துடுது, இல்லைன்னா 1200-1300 அந்த மாதிரி தான் வருது. ஸோ இது ஒரு ட்ரெஸ்ஸு. அடுத்த ட்ரெஸ் வாங்க பார்ப்போம். அடுத்து வந்து ஒரு சூப்பரான க்ரீன்ங்க. எனக்கு எப்பயுமே கலர் காம்பினேஷன் வந்து நான் ரொம்ப பார்ப்பேன், கலர் காம்பினேஷன் என்ன மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு. சில்க் சாரீலையுமே அப்படி தான். ஸோ இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு இன்னும் கை தைக்கலை, சரி ஸ்லீவ்லெஸ்ஸாக பசங்க போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே வச்சுருக்கேன். இது என்ன அழகு க்ரீன் பாருங்கள், நல்ல பட்டர் கால் க்ரீனு. இதோட காம்பினேஷன் சால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மெஜெண்டா பிங்க், லைக் ராணி பிங்க் மெஜெண்டா அந்த மாதிரி பிங்க் மாதிரி வரும். இதில் ஷால்மே செம்ம சூப்பராக இருக்கும். கட்வொர்க் சால் வச்சுட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா ஜிக்ஸாக் லைனோட இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த சுடிதார் இந்த மாதிரி. இதோட ப்ரைஸுமே வந்து நியர்லி 2300 அந்த மாதிரி வந்துருச்சுங்க, ஏன்னா ஒர்க் இருக்குதுனாலையா. ஸோ அதுவுமே வந்துருச்சு. ஸோ இந்த இந்த இது தான் இந்த இங்கே எவ்வளோ ஒர்க்கு பாருங்கள், இந்த ஒர்க்குக்காக தான் இவ்வளோ ரூபா. பட் ஆனால் நல்ல கலர் காம்பினேஷன், சரி ஓகே இருக்கட்டும், என்னைக்காச்சும் ஒரு ஃபங்க்ஷன் போடுறதுக்கு நல்லா இருக்குமேனு சொல்லிட்டு அதை எடுத்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அகெய்ன் என்னோட ஃபேவரட் எல்லோ தாங்க. எனக்கு நான் சொன்ன மாதிரி எல்லோ கலரை பார்த்துட்டாலே எனக்கு என்ன ஆகுனே தெரியாது, எனக்கு வந்து கிராங்கியாகிடுவேன். ஸோ அந்த எல்லோ கலரில் நல்ல ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு. இதோட பேண்ட்டும் சேம் வந்து நம்மளுக்கு அந்த இந்த எல்லோ கலர் ஷேட் தான். இதுதான் ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டு தான். இப்போ வர பேண்ட்டெல்லாம் ஏனே தெரியலங்க, முக்கால் கலர் தான் வைக்கிறாங்க, கூட கொஞ்சம் துணி கீழே வச்சு தைச்சா என்னவான்னு தெரியல அந்த மாதிரி. ஸோ இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த சேம் வி நெக் மாதிரி, அலியா கட்னு சொல்ல முடியாது, லைட்டாக ஒரு வி நெக் மாதிரி வர்ற பேட்டர்னு. ஸோ இதுவுமே 1200 தான் வந்துச்சு. நான் நேற்று போட்ட ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி நார்மலாக வர ஒர்க் உள்ளது எல்லாமே 1200 ரேட்டு. கொஞ்சம் ஒர்க் இருக்குது, கொஞ்சம் ஸ்டோன் அண்ட் ஒர்க் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா அது 2000 ரேஞ்சுக்கு வந்து வந்துடுது. ஸோ இதுதான் இந்த வாட்டி நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த கலெக்ஷன்ஸ்.
உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மைனஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பகிர்ந்துக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கு. உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டா காமிங்க. தேங்க்யூ, பாய்.